ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களுக்கு பிளாஸ்டிக் எடுத்துச் செல்லப்படுகிறதா என ஆய்வு செய்ய சோதனை சாவடிகளில் அரசு பேருந்துகளை நிறுத்தாவிட்டால் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழக ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி மூலம் ஆஜராகினர். பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்க நிரந்தர கட்டமைப்பை உடன் துறையில் அமைக்கும் திட்டத்தை இறுதி செய்து அறிக்கை தாக்கல் செய்ய நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 22 ஒத்திவைத்தனர். ஆதார் அட்டையை அடையாளமாக ஏற்கும் முன்பு அதனை தீவிரமாக பரிசோதிக்க வேண்டும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான UIDAI தெரிவித்துள்ளது. ஆதார் அட்டை, இ ஆதார், ஆதார் PVC அட்டை மற்றும் எம் ஆதார் என எந்த வடிவில் ஆதார் அட்டை வழங்கப்பட்டாலும் 12 இலக்க ஆதார் எண்ணை அப்படியே ஏற்கக்கூடாது. அதன் உண்மைத்தன்மையை பரிசோதித்து அறிய வேண்டியது அவசியம் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் UIDAI அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமிற்கு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்கள் ஏற்பாடு செய்துள்ளது. கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இந்த முகாம் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் 20க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு பணி காலியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த முகாமை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் வீரராகவராவ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை அமைந்த கரையில் சட்டவிரோதமான தொலை தகவல் தொடர்பு அமைப்பு செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒரு வீட்டில் காவல்துறை மற்றும் சென்னை தொலைபேசி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சிம் கார்டு பெட்டிகள் சர்வதேச அழைப்புகளை உள்ளூர் அழைப்புகளாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கம்பியில்லா இணையதள கருவி போன்றவை கண்டெடுக்கப்பட்டன. மேலும் 2 இடங்களை சோதனை மேற்கொண்டதில் அவற்றிலிருந்து 4 சிம் கேட்வேக்களும் 130 BSNL சிம் கார்டுகளும் சிம் கார்டிலிருந்து வைஃபை ஹாட்ஸ்பாட்டுக்கு மாற்றுகின்ற 2 கருவிகளும் செல்பேசிகள் உள்ளிட்டவைகளை தமிழ்நாடு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான முதன்மை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் சார்பில் தணிக்கை நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றன. இதையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து தணிக்கை விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பேசினார். எந்த ஒரு கணக்கு பதிவிற்கும் தணிக்கை மிக அவசியம் என்றும் தணிக்கை செய்வதால் உண்மை மதிப்பும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். தணிக்கையாளர்கள் குற்றம் கண்டுபிடிப்பவர்களாக மட்டும் அல்லாமல் வழிகாட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநில தலைமை கணக்காயர் ஆனந்த், புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.